வணக்கம் செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். டெல்டா மாவட்டங்களுக்கானது வானிலை அமைப்பு வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்து கொண்டிருந்த அதாவது சிக்கிமிற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி உயிர் சேதத்தை ஏற்படுத்தி வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து விட்டது. இதன் காரணமாக முழுமையான வடமேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய உயரடுத்த பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த நீராவி காற்று வரும் வழியில் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் வெப்பமடைந்து மேலடுக்கில் வெப்பமான நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே குவிக்க இருக்கிறது. அதே நேரத்தில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு காற்றும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக வெப்பமான நீராவியை வெப்பப்படைத்து கொண்டு வர இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த ரெண்டு அதாவது மேற்கு வடமேற்கு வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டின் மேலடுக்கில் நுழையும் பொழுது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதாவது கிழக்கு தென்கிழக்கு தெற்கு பகுதியிலிருந்து அதாவது டெல்டா மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்ட கடலோர பகுதியிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று உள்ளே போய் எதிர்த்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அது அப்படியே நீலகிரி என்று கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவை உண்டு பண்ணும். ஏற்படுத்துவதற்காக உள்ளே நுழையக்கூடிய மதியம் நுழையக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்களில் முற்பகலில் அடிக்கக்கூடிய வெயிலால் இங்கே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி வைத்திருக்கும் பொழுது இது நுழையும் பொழுது மதியத்தில் ஒரு மேக உற்பத்தி நடைபெறும். இப்போ வானம் தெளிவாக இருக்கும், மேகம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் திட்டத்திட்டா மேகம் இருந்தாலும் மதியம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு மேகம் சூடும், மழை வருவது போன்ற ஒரு வானிலையை கொடுக்கும். ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களில் இவ்வளோ பெரிய பரப்பில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு லேசான மழைப்பொழிவை கொடுத்து விட்டு போயிடும், உள்ளே போயிடும். ஆகவே இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டங்களில் முற்பகலில் இருக்கக்கூடிய இந்த தெளிவான வானம் வெயில் மதியம் வெயிலுக்கு பின் வானம் மூடி காணப்படும். அது ஒரு 2 மணி நேரம் மட்டுமே மூடி இருக்கும், பிறகு 3 மணிக்கு மேலே அதுவும் தெளிவடைஞ்சிடும், மீண்டும் தெளிவான வானமாக இருக்கும். பிறகு இந்த மேகம் இந்த காற்றானது டெல்டா மாவட்டங்கள் வழி உள்ளே நுழையும் காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு போய் மழையை உற்பத்தி பண்ணி அங்கிருந்து கிழக்கு நோக்கி கொண்டு வரும். அந்த மழைப்பொழிவு மாலையில் டெல்டா மாவட்டங்களை இன்றைக்கு மாலையில் அதாவது அக்டோபர் 8 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை நெருங்கும். அது தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் கல்லணை மற்றும் பூண்டி மாதா கோவில் பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாநகர பகுதிக்கும் ஒரத்தநாடு பகுதியையும் நெருங்கும். அதாவது புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியையும் திருச்சி மாவட்ட தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியையும் நெருங்கி அதேபோல் அரியலூர் மாவட்ட தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியையும் நெருங்கி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் மாலையில். ஆனால் அந்த மழைப்பொழிவு மன்னார்குடி நீடாமங்கலம் பகுதிக்கு இன்றைக்கு வருமா என்றால் ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. இருந்தாலும் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்தால் மன்னார்குடிக்கு கிடைக்கே போய் இன்றைக்கு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் மாவட்ட எல்லை பகுதிக்கு மட்டும் இன்று மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு 8ஆம் தேதி நாளை 9ஆம் தேதி திங்கக்கிழமை கண்டிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதிக்குமே வாய்ப்பு இருக்கிறது. அது திருவாரூர் மாவட்டத்தின் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது திங்கக்கிழமை நாளை 9ஆம் தேதி மாலை இரவில். அதே போல் நாளை மதியமும் ஒரு மேகம் சூடும், பிறகு அது கலைந்து விடும், அப்புறம் மேற்கிருந்து மழை இரவிலே வரும். ஆக இன்றைக்கு திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் மாவட்ட எல்லை பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை தெரியுது. நாளை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பொழிந்து திருவாரூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் வரும். நாளைய மறுதினம் 10ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கொடுக்கும். அதாவது மதுக்கூரை ஒட்டிய பகுதிகள் மன்னார்குடியை ஒட்டிய பகுதிகள் நீடாமங்கலம் மற்றும் வழங்கிமான ஆலங்குடி கொரடாச்சேரி கூத்தாநல்லூர் பகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு 10ஆம் தேதி. 11ஆம் தேதி சாதாரணமாகவே திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துரும். 11ஆம் தேதி புதன்கிழமை அந்த மழைப்பொழிவு திருவாரூர் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு வந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம்.
வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகளுக்கு வரக்கூடிய 11ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். 11ஆம் தேதி புதன்கிழமை எதிர்பாருங்கள். ஆனால் அது மன்னார்குடி, மன்னார்குடிக்கு மேற்கே உறுதியாக தெரிகிறது. மன்னார்குடிக்கு கிழக்கே திருத்துறைப்பூண்டி வரைக்கும் ஓரளவு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருப்பூண்டி, கீழையூர், வேளாங்கண்டி பகுதி, வேட்டைக்கார நெருப்பு போன்ற பகுதிகளுக்கு 11ஆம் தேதி வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். இப்படி டெல்டா மாவட்டங்களில் 20ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பிலே கொடுக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டும் கூடுதல் வாய்ப்பு. காரணம், அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய தெற்கு காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசைக்கு மேலிருந்து வரக்கூடிய அந்த மேகத்தை, அந்த குளிர் வெப்ப நீராவியை குளிர்வித்து மேகமாக மாற்றி அது கடலூர் மாவட்டத்தை நோக்கியும் அரியலூர் மாவட்டத்தை நோக்கியும் உள்ளே தள்ளிவிடும் என்பதனால் சற்று போராடி கடலோரம் நெருங்கி வந்து 11ஆம் தேதி போல் இன்னும் ஒரு நாள் மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 20ஆம் தேதிக்குள் 2 நாள் கடலோரம் நெருங்கும். ஒரு நாள் அது 11ஆம் தேதியாக தெரிகிறது. மேலும் ஒரு நாள் கடலோரம் நெருங்கும். ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சில நாட்கள் மழை பொழிவு தெரிகிறது. ஆக தஞ்சாவூரில் தொடங்கி கோயம்புத்தூர் மாவட்டம் தாண்டி, நீலகிரி மாவட்டம் தாண்டி, கேரள எல்லை வரைக்கும் அடிக்கடி மழை இருக்கும். கர்நாடகாவின் பெங்களூர் வரைக்கும் இருக்கும். ஆக இந்த டெல்டாவின் கடலோரம் மட்டும் நெருங்குவதற்கு போராடும். இருந்தாலும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் ஒரு மழை அல்லது 2 மழை கடலோரம் நெருங்கும். தஞ்சாவூருக்குல 2-3 திருப்பம் கூட மழை பொழிவு கொடுத்து விடலாம். இப்படித்தான் இருக்கிறது வானிலை. ஆனால் 20ஆம் தேதி வரைக்கும் எப்படியாவது சமாளித்து விட்டால் 21ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வர தொடங்கி இருக்கிறது. அதாவது வங்கக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி அரபிக்கடலுக்கு போய் தீவிரமடைந்து கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு காற்றை ஈர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இந்த ஆண்டு. சரி, இந்த மாதம் 21ஆம் தேதியிலிருந்து. ஆக 21லிருந்து 27 வரைக்கும் கிழக்கு காற்று மழை, கிழக்கு காற்று சாரல் மழையாக, அதாவது வெயில் இருக்கும், வெயிலுக்கிடையே ஆங்காங்கே மேகம் சூழும், ஆங்காங்கே தூறல் காணப்படும், ஆங்காங்கே நனைக்கு மழை காணப்படும். இப்படி வெயில் இருக்கும், திடீர்னு ஒரு மேகம் வந்து மறைக்கும், ஆங்காங்கே மழை தூறல் விடும். அப்படிப்பட்ட வானிலை 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அது காற்று திசை மாறும் காலம். 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 28 அல்லது 29ஆம் தேதி 2 நாளில் 1 நாள் வடகிழக்கு பருவமழை தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு மிகுதியான வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறது. நவம்பர் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஆக நவம்பரில் ஒரு 30 நாள், டிசம்பரில் ஒரு 15 நாள், அது அக்டோபரில் ஒரு 2-3 நாள், ஆகிய ஒரு 48 நாட்களுக்கு நிறைய மழை பொழிவு இருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், மழை பொழிவு இருக்கும். நெருங்கி வரும்பொழுது மழை பொழிவு அதிகமாக இருக்கும். இது தரையேறி அரபிக்கடல் போய் தான் தீவிரமடையும். தீவிரமடையும் போது கிழக்கு காற்றை ஈர்த்து மழை பொழிவை கொடுக்கும். இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிகச்சிறப்பாக அதிக மழை பொழிவு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், அடுத்தபடியாக வடகடலோரம், அடுத்தபடியாக வட உள் மாவட்டங்கள், அடுத்தது குறைவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லை வரை தான் குறைவாக இருக்கும். அந்த குறைவும் சராசரிக்கு சற்று கூடுதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய மழை பொழிவு இருக்கிறது. எப்படியாவது 20ஆம் தேதி வரை நாம் சமாளித்தாக வேண்டும். புதிதாக நீங்கள் விதைப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். இதையே எப்படியாவது தயார்படுத்துங்கள். காரணம், அதற்கப்புறம் மழை பொழிவு, பயிர் வளர்வதற்கே மழை பொழிவோட அளவு கூடிவிடும். நவம்பர் மாதத்தில் பயிர் வளர்வதற்குள்ளே மழை பொழிவு கூடிவிட்டால் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் என்பதனால் மழை பொழிவு நவம்பர் டிசம்பர் கூடுதலாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் வானிலை கூட இணைந்திருந்து பணி செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸ் அவசியம். அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.